என்ன துர்கா அப்படியே நின்னுட்ட? எங்க அம்மா படத்தை ஃப்ரேம் பண்றதுக்கு ரெண்டு நாள் லேட் பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்க அம்மா படத்தை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனா உங்களால எப்படிங்க உங்க அம்மாவை பார்க்காம இருக்க முடியுது? துர்கா ப்ளீஸ், எந்த விஷயத்த நான் மறக்க நினைக்கிறேனோ அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி என்ன சித்திரவதை பண்ணாத. மறக்கிறதுனால பிரச்சனையை தீர்க்க முடியுமா? இது தீர்க்க முடியாத பிரச்சனை. உன் அப்பன் பேர் தெரியுமா? நான் தயவுக்கு என்கிட்ட கேட்டா. இப்ப ஊர்ல எல்லாரும் என்ன பார்வையால கேக்குற மாதிரி இருக்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய எங்க அம்மாவே மௌனமா இருக்கும் போது நான் எப்படி போய் அவங்கள பார்க்க முடியும்? ஆமாப்பா, அன்னைக்கு என்னால பதில் சொல்ல முடியல. எந்த மனுஷ மிருகத்தை வாழ்க்கையில சந்திக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த மிருகத்தை சந்திச்ச அதிர்ச்சியிலதான் என்னால பேசவே முடியல. அன்னைக்கு அப்படி பேசிட்டு போனாரே அவர் வேற யாரும் இல்லப்பா, என் புருஷன்தான். எங்களுக்கு ஒரு மகன் இருந்தா அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அவனை கூட்டிட்டு நாங்க மலைக்கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில வழிமறியா? தங்க நயலுக்காக உங்களை வழிமறிக்கல. வேற என்னப்பா வேணும்? தங்க விக்ரம் போல இருக்காளே உன் பொண்டாட்டி, அவளுக்காகத்தான். உன் பொண்டாட்டி எங்ககிட்ட விட்டுட்டு போயிடு. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மாத்திரம் அவ எங்க கூட தங்கட்டும். நாளைக்கு காலையில பத்திரமா நாங்க அவளை கொண்டாந்து விட்டுறோம். ஏண்டா ராஸ்டல், என் பொண்டாட்டியை விட்டுட்டு போக சொல்றியே? உனக்கு என்ன தைரியம்? உன்னை கொண்டுட்டு அவளை அனுபவிக்கிறதுக்கு நாங்க பயந்தவங்க இல்ல. அநியாயமா ஒரு உயிரை கொல்லக்கூடாதேன்னு பாக்குறோம். என்ன சொல்ற? மரியாதைய அந்த பொண்ணை விட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. இல்ல இல்லன்னா என்ன பண்ணுவ? இதுவரைக்கும் மிருகங்களை வேட்டையாடி பழக்கப்பட்டனா மிருகங்களா மாறிட்ட உங்களை வேட்டையாட வேண்டியிருக்கும். யார் மணி, எப்படி இங்க தனியா வந்த? நானே என் வீட்டுக்காரும் மலை கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தா, வந்த இடத்துல இந்த முரடன்க கத்திய காட்டினதும் என் வீட்டுக்காரர் பயந்து என்னை விட்டு ஓடி போயிட்டாரு. என்னது வீட்டுக்காரன் பயம்? சரி பரவாயில்ல, வா உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். என்னையும் அவங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கியா? விடாது வாங்கற. எவனோ வேட்டக்கார மிரட்டினாலும் பயந்து அவளை விட்டுட்டு வந்துட்டு அறிவுக்கடா. உண்டா உண்டா பழசா போச்சு, சலிச்சுக்கிட்டு புதுசா வசதியா வரத வச்சுக்கலான்னு பார்த்தா காரியத்தையே கெடுத்துட்டீங்களா? போங்க உள்ள. வாமா, நல்லா இருக்கியா? போயிட்டு வா. கொஞ்சம் இவன் தானே புருஷன். என்ன புருஷன் மாதிரி பேசல? பின்ன எப்படியா பேசுவாங்க? ரெண்டு தடி பசங்க இவளு இழுத்துட்டு போனதை என் கண்ணாலே பாத்தியா? அவங்க கிட்ட இருந்து கற்போட தப்பிச்சு உங்ககிட்ட இருந்து கற்போட தப்பிச்சு வந்திருக்கா நான் நம்பணுமா? சின்ன வயசுல காது குத்திட்டாங்கயா? காது குத்துறது என் வேலை இல்ல, காடு சுத்தது தான் என் வேலை. பொண்டாட்டி மேல சந்தேகப்படாம உள்ள கூட்டு போ. எச்சலையில சோறுத்தீங்க, நான் என்ன இழிச்சவன் நினைச்சுக்கிட்டியா? மரியாதையா கூட்டிட்டு போ, இல்ல ஆளை வச்சு வரச்சுக்கிற. நீ ஆளை வச்சுதான் என்ன வெளியில அனுப்பணும். நினைச்சா ஒரே சமயத்துல எல்லா பயிலையும் பொசிட்டு விடுவோம். வேண்டாயா? வேண்டாம். உயிருக்கு பயந்து ஓடி வந்த ஆம்பளை கிட்ட எந்த பொண்ணும் வாழ ஆசைப்பட மாட்டா. அதையும் சகிச்சுக்கிட்டு வாழலான்னு வந்தா இந்த மனுஷன் என்னையே சந்தேகப்படுறாரு. இனிமே இந்த ஆளு கூட நான் வாழ தயாரா இல்ல. வாங்க போல வாங்க. இவெல்லாம் ஒரு ஆம்பளை, பெருசா போஸ் கொடுத்துட்டு போறா. Thank you.
பட்டின புருஷனையும் நான் திட்டு போனவன்னு சொல்லி குழந்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டார். இனிமே நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைய பாதிக்கவும் நான் மறந்துட்டேன்ப்பா. அக்னி பிளம்பு அடுத்தவங்களுக்கு நிழலா நிக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஏன் ஒரு வினாடி கூட நான் யாரோ பெத்த பிள்ளைங்கிறத நீங்க காட்டிக்கவே இல்லையே, அது எப்படிமா உங்களால முடிஞ்சது? அம்மா நீங்க களங்கத்தை சுமந்தவங்க, ஆனா நான் களங்கத்துலதான் பிறந்திருக்கணும். அதனாலதான் என்ன பெத்தவங்க நான் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்படி இல்ல சொல்லதப்பா. எனக்காக நீ துடிக்கிற உன்னை புரிஞ்சுக்காம நான் ஆத்திரப்பட்டுட்டமா. இன்னில இருந்து ஒரு மகன் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்ய போறேன். உன் களங்கத்தை நான் துடைக்கிறேன். இது சத்தியம். அம்மா இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்துப்படுமா? என்னப்பா இது? தேர்தல்ல நிக்கிறதுக்கான வேட்பு மனுமா? ஆமாமா, அந்த ரத்ன சபாபதியை எதிர்த்து இந்த தேர்தல நீ போட்டிடணும். ஏன்பா என்ன வம்புல இழுத்து விடுற? எனக்குதான் இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமே. ஆமா தேர்தல்ல நிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா மத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குல்ல, அதுதான்மா தேர்தல நிக்கிறதுக்கு தகுதி. எழுத்து போடு. சுத்தரி அரசியல் ஆறி போச்சு. நாட்டுல யாரும் எலெக்ஷன் நிக்கிறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயம் எல்லாம் போச்சு. ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிறது கூட என்னையா படிச்சிருக்கேன்னு கேக்குறான். ஆனா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு மட்டும் எந்த தகுதியும் வேணாமா? என்னையா ஜனநாயகம்? முதலாளி இத நாம பேசக்கூடாது. வாய திறந்து பேச தொலைச்சிருவேன். அவ என்னை எதிர்த்து போட்டி போறாளேன்னு கொதிச்சு போயிருக்கேன். அவளை ஒரு மிரட்டு மிரட்டு நான் அடங்கி போயிடுவான்னு நினைச்சேன். தெரிஞ்சா வெளியூர்கார எவனாவது நம்ம ஊர்ல பொண்ணெடுப்பானா? மத்த பொண்ணுங்க நடத்தியிலும்ல சந்தேகப்படுவானுங்க. இவளை இந்த ஊர்ல விட்டு வச்சிருக்கவே கூடாதியா? அம்மாவை பத்தி ஊரெல்லாம் தப்பா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஜனங்க மனசு மாத்தி தேர்தல்ல ஜெயிச்சிடணும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரத்ன சபாபதி தான். இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்துல நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அவன் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். சூரி தேர்தல் வந்துட்டா இப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் வரும். இதை கேட்டு நீ கோபப்படுவேன்னு தான் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்க யாரும் கேட்கல. அம்மா தான் சுயநலத்துக்காக உங்க வாழ்க்கையை அழிச்சவனுக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு என்னமா தகுதி இருக்கு? அம்மா ஏமா நின்றுட்டீங்க? ஒண்ணும் இல்லப்பா. அவங்கள பார்த்து ஏன் இப்படி அதிர்ச்சாட்டீங்க? இன்னும் இவனுக்கு உயிரோடு இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. யாருமா அவங்க? வேண்டா முதலாளி, நம்மள ரொம்ப வெளியில போகாம இங்கேயே தங்கி இருக்க சொல்றாரு. எதுக்கு? ஏதாவது விஷயம் இல்லாமலா இருக்கும். அத்த உடற இத புடி. சியர்ஸ். சியர்ஸ். யாரே நீ? எதுக்காக எங்களை அடிக்கிற? என்னடா அப்படி பாத்து நிக்கிறீங்க? உங்க ரெண்டு பேரும் உசிரோட விட்டா எலெக்ஷன் நேரத்துல அந்த சாரதம் அப்பத்தின் உண்மைகளை புட்டு புட்டு வச்சிருவீங்களாம். அதுக்காகத்தான் உங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண சொல்லு. அந்த ரத்ன சபாபதி இல்ல ரத்ன சபாபதி அவன் துட்டு கொடுத்து அனுப்பிச்சுக்கிறான்ப்பா.
வேலை செய்யறதுக்கு நான் ஆள் அனுப்பிச்சேனா? என்ன முதலாளி நாடகம் ஆடுறீங்க? அப்படின்னா அந்த மீசக்காரன் யாரு? அவன் எதுக்காக எங்களை கொலை செய்ய வரணும்? ஐயா, முன்னாடி நடந்தா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பணக்கார பொண்ணு கட்டிக்க எனக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு, அதுக்காக என் பொண்டாட்டி சாராவை எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டீங்கல்ல? உண்மைதான் ஐயா. இப்ப யாரு இல்லைன்னு சொல்லுது? நீங்க அவளை திருக்கத்துக்கு நாளை யாரோ ஒருத்த வந்து காப்பாற்றிட்டான். அதெல்லாம் பழைய கதையா? இப்ப எது கலருங்க? நாங்களா கலர்றோம்? சாரதா உத்தமிங்கிற உண்மையை ஊருக்கு சொல்லிடுவோம் பயந்து ஆள் வச்சுங்களை கொல்ல பாத்தீங்க. யோ யோ, சத்தியமா சொல்றீங்க? நான் யாருமே அனுப்பல. அப்ப அந்த மீசக்கார யாரு? மீசக்கார மீச இதெல்லாம் அந்த சூரி பயலோட வேலையா தான் இருக்கும். ஆள் எது எப்படியோ, இனிமே நீங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல இருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. இந்தா இந்த பணத்தை வச்சுக்க. எலெக்ஷன் முடியற வரைக்கும் இந்த பக்கமே தலையை காட்டக்கூடாது. எங்கேயா போய் சொல்லுங்க, போங்க. பெரியவர்களே, கடந்த ரெண்டு நாளா சாரதமா பத்தி தப்பு தப்பான போஸ்டர்ஸ் ஒட்டிருந்ததுனால உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த குழப்பத்தை தீக்கிறதுக்காக நான் இந்த ரெண்டு பேரை கட்டி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இவங்க பேசுனதெல்லாம் இதுல நல்ல பதிவா இருக்கு. இதை கேட்டு உண்மை என்ன நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஒரு பணக்கார பொண்ணு கட்டிக்க எனக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு, அதுக்காக என் பொண்டாடி சாராவை எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டீங்கல்ல? உண்மைதான் ஐயா. இப்ப யாரு இல்லைன்னு சொல்லுது? நீங்க அவளை திருக்கத்துக்குனால யாரோ ஒருத்த வந்து காப்பாற்றிட்டான். அதெல்லாம் பழைய கதையா? இப்ப எது கலருங்க? நாங்களா கலர்றோம்? சாரதா உத்தமிங்கிற உண்மையை ஊருக்கு சொல்லிடுவோம் பயந்து ஆள் வச்சுங்களை கொல்ல பாத்தீங்க. இப்ப நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? நம்ம சாரதாமா சத்தன சபாபதியோட பொண்டாட்டியா? சொந்த பொண்டாட்டிய இந்த பாடு படுத்தினவன் இந்த ஊருக்கு சேவை செய்ய போறனாக்கும். இப்ப சொல்லுங்க உங்க பதில் என்ன? அப்ப எங்க அம்மாவாங்க எங்கயா போய் தொலைஞ்சீங்க? அரை மணி நேரமா கத்திட்டு இருக்க ஒரு நாயை காணோம். அந்த ஜோசியர் பாத்தீங்களா? டெல்லி போயிருக்காரா? ஒக்காளி என்ன கெடுத்தது போறாதுன்னு டெல்லிய பேரை கெடுக்க போயிட்டானா? தொகுதி நிலவரம் எப்படியா? ஜனங்க கொதிச்சு போயிருக்காங்க. நம்ம போஸ்டர் எந்த செவத்திலையும் ஒட்ட முடியல, எல்லாம் திரும்பி வந்துருச்சு. சந்தேகம் தாங்க. சந்தேகம் தான் ஐயா, எலெக்ஷன் நடக்கிறதே சந்தேகம் தான். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எலெக்ஷன் நடக்கக்கூடாது. எங்கள் ஓட்டு நமது சின்னம், எங்கள் ஓட்டு நமது சின்னம். மணி சின்னத்தை பார்த்து எங்கள் சின்னம். எல்லாரும் கையில வச்சிருக்க பேனர் போட்டு ஓடிடுங்க, இல்ல எவன இருக்க மாட்டீங்க. போடடா. போடல என்னடா செய்றீங்க? ஓடிட்டாங்க. ஓடனா ஓடட்டும்.
கவலைப்படாது, நான் எதுக்கு இருக்கேன், நீ கவலையே படாத, உன் புள்ளியோட வச்சு நான் உன்னை காப்பாத்துறேன். ஆமா சத்தியமா. அங்க என்ன பேச வேண்டியிருக்கு, அங்க என்ன பேச வேண்டியிருக்கு? ஏயா உங்க சொந்த கதையை பேசுறாய், ஊர் கூட்டம் கூட்டிருக்கோம், இப்படி பேசி ஏதாவது பிரச்சனை சாதிச்சிருக்கீங்களா? பேசுற பொழுதுதான் எப்படி பிரச்சனை விடியவே விடியாதியா? அந்த அயோக்கிய நம்ம சாரதம்மாவை நடத்த கட்டவன் சொன்னா அது இல்லன்னு ஆயிப்போச்சு. இப்போ அந்த அம்மாவை கொள்றதுக்காக பட்ட பகுதியில ஆரம்பிச்சிருக்கான். நம்ம எம்எல்ஏ கூட இவங்க ஏதாவது ஆளை வச்சு கொண்டிருப்பாங்க. இப்படி அப்பன மகனும் பண்ற அட்டகாசத்தை எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? பொறுப்படுங்க ஐயா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும், இவங்களை சும்மா விடக்கூடாது. இங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நாளைக்கு நடக்க போற தேர்தல்ல அவனுக்கு நாம எல்லாரும் ஓட்டு போடாம இருந்தாலே அவன் கொட்ட தானா அடைஞ்சிடும். எனக்கு ஒரு பேரும் ஓட்டு போட மாட்டான்னு நல்லா தெரியும்டா. ஆனா அந்த எலெக்ஷன்ல விட ரத்த ஓட்டு நம்ம ஓட்டா தான் இருக்கணும். இது வரைக்கும் நான் ஜெயிச்சதே கள்ள ஓட்டதான்டா. யாராவது கிட்ட வந்தீங்க இவனை சுட்டுடுவேன்.
எனக்கு என் உயிரை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கெல்லாம் இவன் உயிர் தான முக்கியம். டாக்டர் கிட்ட வரக்கூடாது, வெளியே விடுங்க. எனக்கு சொத்து வேண்டாம், என் சொத்தெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு எழுதி வச்சிடறேன். பதவி வேண்டாம், தேர்தல் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்கள யாராவது ஒருத்தர் என்னை விட்டுட சொல்லுங்க. உங்க கால விழுந்து கேட்கிற என்ன விட்டுட சொல்லுங்க, என்ன விட்டுட சொல்லுங்க. அம்மா நீங்களாவது சொல்லுங்க, என்ன விட்டுட சொல்லுங்க, என்ன விட்டுட சொல்லுங்க, என்ன விட்டுட சொல்லுங்க. அம்மா சாரதா, நீயாவது சொல்லுமா, என்ன விட்டுட சொல்லுமா, விட்டுட சொல்லு. என் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை தடுத்தேன்னு நினைச்சியா? இல்லப்பா, இவன் குற்றவாளின்னு நீ ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்ட. கிடைக்க வேண்டிய தண்டனை நிச்சயமா கிடைக்கும். உன்னால இந்த ஊருக்கு நிறைய நல்லது நடக்க வேண்டியிருக்கு. இந்த அநியாயக்காரனை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம். இன்னும் நீ நம்பலையா? கண்ணு